ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்க விஜய். லாஸ்ட் செக்மெண்ட்ல கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம் ரைட்டா. ஸோ அதே மாதிரி இந்த இந்த வாரமும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம்னு யோசிச்சேன். ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு டாப் 10 கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒனோட வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கார்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் வேனோட ஐடி ஃபோர் அப்படின்ற கார் வந்து வின் பண்ணியிருக்கு. இது வந்து எஸ்யூவி, அதுவும் இல்லாமல் இது ஒரு எலக்ட்ரிக் காரும் கூட. இதில் வந்து 520 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா ட்ராவல் பண்ணிக்கலாம். அண்டு 0 to 100 பார்த்தீங்கன்னா 8.5 செகண்ட்ஸில் வந்து இதோட டாப் 100 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க தரப்பு பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அது இன்னும் மார்க்கெட்டுக்கு வந்துச்சா இல்லையான்னு தெரில. ஸோ ஐ மீன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்துச்சான்னு தெரில. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். பார்ப்போமே. ஓலா எலக்ட்ரிக்ஸோட ஸ்கூட்டர்ஸ் வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ஓலா நிறுவனமே வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த இயர் ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா ஓலா ஸ்கூட்டர்ஸ் வந்து லான்ச் பண்ணப்படும் அப்படி. எங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் ஓலா ஸ்கூட்டர்ஸ் லான்ச் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஓலா ஸ்கூட்டரில் 80 மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 72 கிலோமீட்டர்ஸும் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அவங்களோட அஃபிஷியல் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட பெரிய பணக்காரரான அம்பானி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இங்கிலாந்தில் இருக்க ஸ்டாக் பார்க் அப்படின்ற ஒரு பிளேஸை வந்து அவர் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 590 கோடி இருக்கும். இதில் மட்டும் 27 கோல்ஃப் கிரவுண்ட் இருக்குது, அந்த 14 டென்னிஸ் கிரவுண்ட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 49 இண்டிவிஜுவல் லக்ஸுரி பெட்ரூம் இருக்குது. ஆக்சுவலாக இது ஏன் ஒரு வாங்கினான் பொறையாருன்னு தெரில. ஒரு வேளையோட பிஸ்னஸை ப்ரூவ் பண்ண கூட இருக்கலாம்ல மேபி. அடுத்த நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா தமிழக கவர்மெண்ட் வந்து திரும்பி லாக்டவுன் கர்ஃபியூ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஏற்கனவே நைட்டு 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தான் வெளியே போகக்கூடாது சண்டே ஃபுல் அப்படின்னு சொன்னதையும் தாண்டி இப்போ அடுத்ததாக பாரு, தியேட்டர்ஸ், ஜிம்மு, மால் இதெல்லாமே வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்டு வழிபாட்டு தலங்களும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அலோவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கு இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்கன்னு தெரில. ஒரு வேளை இருக்குமோ. ஆப்பிள் நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கஸ்டமர்களுக்காக iOS 14.5 அப்படின்ற அப்டேட் தர போகிறாங்க. அது எதுக்கு அப்படின்னா அந்த கஸ்டமர்கள் ப்ரைவசி பாலிசியை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அதாவது ஆப்பிள்னால செக்யூரிட்டி நமக்கு எல்லாமே தெரியும். பட் இந்த நிறைய ஆப்ஸ் வந்து நிறைய ஆப்பிளுக்கே தெரிய மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களோட கஸ்டமர்கிட்டேருந்து. ஸோ அது மூலியமாக வந்து நிறைய ஆப்பிள் கஸ்டமர்களுக்கும் கொஞ்சம் வைரஸ் அட்டாக் ஆகிற மாதிரி வர சான்ஸ் இருக்குன்றதுனால ஸோ அவங்களோட ப்ரைவசி பாலிசி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அப்டேட் தர போகிறாங்க. ஒருவேளை இந்த அப்டேட்னால நிறைய ஆப்ஸ்லேருந்து வெளியே போகிற சான்ஸும் இருக்குது. அதை ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, நேற்று இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ வந்து இது கொஞ்சம் ஃபேஸ்புக்கும் ஆப்பிளும் கிட்டத்தட்ட ஒரு கிளாஷ் மாதிரியே போயிட்டுருக்கு. யார் வின் பண்ணுறேன்னு பார்ப்போம். லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராலையும் டெல்லியிலையும் வந்து நிறைய ஆக்சிஜன் சப்ளை வந்து ரொம்ப டிமாண்டாக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய கொரோனா பேஷன்ஸ்க்கு பெட்டு கூட கிடைக்கல. பட் இப்படி இருந்த பட்சத்தில் இந்தியாவில் இருக்க எல்லா பிக் ஷாட்ஸுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அம்பானி அதானி போன்றவங்களாம் வந்து இந்த கொரோனா பேஷன்ஸ்க்காக அவங்க சார்பாக வந்து ஆக்சிஜன் சிலிண்டர்ஸையும் அண்ட் ஆக்சிஜன் டேங்கர்ஸையும் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அம்பானி பார்த்தீங்கன்னா வந்து 70,000 பேஷன்ஸ்க்கு ஆக்சிஜன் சப்ளைக்காக அவர் கேரண்டி எடுத்துட்டு இருக்காரு. அண்ட் வந்து கௌதம் அதானி இருக்கார்ல, அதானி குரூப்ஸோட ஓனர் கௌதம் அதானி வந்து சவுதி அரேபியாவிலேருந்து ஆக்சிஜன் டேங்கர்ஸாக இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம இந்தியாவுக்கு. மயூர் செல்கி அப்படின்ற நேம் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இஸ் த ரியல் ஹீரோ ஆஃப் தி கரண்ட் டைம். என்ன அப்படின்னா போன வாரம் வந்து ஒரு குழந்தை டிராக்கில் தவறு விழுந்துருச்சு. அந்த குழந்தைய காப்பாற்ற தான் உயிரையும் மதிக்காமல் அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக ட்ராக்கில் இறங்கி ஓடி அந்த குழந்தைய காப்பாற்றிருக்காரு. அண்ட் அவரும் வந்து சேவ் ஆயிருக்காரு. அண்ட் அதை பாராட்டும் விதமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜாவோட ஓனர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 180,000 மதிப்புள்ள ஜாவா பைக்கை இவருக்கு ப்ரைஸாக கொடுத்துருக்காரு. அண்ட் சேம் டைம் இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்தும் வந்து ஒரு 50,000 வந்து செக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆனந்த் மஹேந்திரா இருக்கார்ல, அவரும் வந்து அவர் சார்பாக ஒரு மஹேந்திரா தார் காரை தரப்போகிறதா வந்து அஃபிஷியல் நியூஸ்லாம் போயிட்டுருக்கு. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா NS125 லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இதோட பேசிக் ரேட் பார்த்தீங்கன்னா 98,000 அப்ராக்சிமேட்டாக அப்படி தான் இருக்குது. டேக்ஸ்லாம் போட்டு ஒரு 1.5 அப்படின்ற ரேஞ்சுக்கு வரலாம். ஸோ வந்து இது வந்து 5 டிரான்ஸ்மிஷன் கியரோட வித் 12 லிட்டர் டேங்க் கூட வருது. அண்ட் நான் கூட என்ன வாங்கியிருக்கலாம் போல், தப்பு பண்ணிட்டேன். நாசா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை வந்து நிகழ்த்திருக்காங்க. என்ன அப்படின்னா மார்ஸில் அவங்க வந்து கிட்டத்தட்ட 5 கிராம் ஆக்சிஜனை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அட்மாஸ்ஃபியரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை வச்சுன்றது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா லாஸ்ட் ஃபெப்ரவரியில் தான் வந்து பெர்சிவரன்ஸ் அப்படின்ற ரோவர் அமைச்சாங்க, அப்புறம் ஹெலிகாப்டர் பறக்க விட்டாங்க, இப்போ ஆக்சிஜனே விட்டாங்க. அப்படி இருந்தாலும் இந்தியாவில் மட்டும் இப்போ ஆக்சிஜன் தேவை இருக்கும் போது இவங்க அங்கே தயாரிச்சு என்ன பிரயோஜனம், யோசிக்க வேண்டிய விஷயம். ஓகே, லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சூரிய நடிச்சிட்டு இருக்கேன் அண்ட் வெற்றிமாறன் இயக்கிட்டு இருக்கேன் விடுதலை படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. அண்டு செமையாக இருந்துச்சு உண்மையாக. ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ஒரு காமெடி இதை வச்சு இந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு தெரில, பட் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் லுக் போஸ்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் வந்து விஜய் சேதுபதி நடிச்சிட்டு இருக்காரு.
அண்ட் இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் கதையில் புதுசாக ஒருத்தர் ஆட் ஆயிருக்காரு யார் அப்படின்னா நம்ம கௌதம் வாசுதேவ் மேனனும் கதையில் வந்து இப்போ ஆட் ஆயிருக்காரு அப்படின்றது அஃபிஷியல் நியூஸ். ஸோ இந்த வாரம் நியூஸ் இதோட முடியுது. ஸோ இதோட நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு இந்த மாதிரி நியூஸ்லாம் மீட் பண்ணுறேன். அண்டில் திஸ் பை ஃப்ரம் முகல் விஜய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.